அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், சமுதாயத்தில் உயர் இடத்தை அடைய வேண்டும், இப்ப இதெல்லாம் வந்து பிசிக்கலா எடுத்துக்கிடலாம், சைக்கலாஜிக்கலா வந்து மனோரீதியா வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு ஒண்ணுமே கிடையாது. நீ இருக்கிற இடம் தான் உயர்ந்த இடம், நீங்க இல்லாத இடம் வந்து தாழ்ந்த இடம். நீங்க வந்து இப்ப வந்து கோபமா இருக்கிறேன், கோபம் இல்லாத நிலை தான் நமக்கு உயர்ந்த நிலை மாதிரி நமக்கு தெரியுது. உண்மையிலே கோபமா இருக்கும் பொழுது கோபம் தான் உயர்ந்த நிலை, கோபமா இல்லாத நிலை கோபமே வராத அன்பு நிலைங்கிறது உண்மையிலே நம்மளை ஏமாத்தக்கூடிய ஒரு நிலை தான். நம்ம என்ன நிலையில ஆக்சுவலா இருக்கிறோமோ அதுதான் உயர்ந்த நிலை. ஆனா வந்து பிசிக்கலா வந்து நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா அதுக்கு நம்ம இருக்கிறபடியே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு சரியான நிலை உயர்ந்த நிலையில் இருக்கிறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணிக்கிடலாம், அது முயற்சி அடைய வேண்டிய ஒன்று. ஆனால் மனோ ரீதியாக வந்து உயர்ந்த நிலை அடைகிறேன் தாழ்ந்த நிலைன்னு சொல்லி எதே ஒரு நிலையை நம்ம கற்பனை பண்ணுறோம்னு சொன்னால் அங்கே போராட்டத்தை நம்ம இன்வைட் பண்ணிடுறோன்னு அர்த்தம். போராட்டத்தை இன்வைட் பண்ணிடுறதுனால இருக்கிற நிலைக்கு உயிர் கொடுத்துட்றோம், இல்லைன்னு சொன்னால் இருக்கிற நிலைக்கு கோபமே வந்து தானாகவே போயிடுது. ஒரு துக்கமாக இருந்தால் தானாகவே போயிடுது, இருக்கிற நிலை தானாகவே போகிறது வந்து அது போயிடணும்னு நினைக்கிறனால உயிர் கொடுத்துட்டு போயிடும். அப்ப நமக்கு நம்மளே போராட்டத்துக்கு நம்ம வழிவகுத்துறோம். இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு அவன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் ஏற்கனவே பிரபஞ்சத்தில் விதிக்கப்பட்டதா அல்லது அவனது அறிவினால் நடத்தப்படுகிறதா? இப்ப இது நம்ம பார்த்துட்டோம், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது நமக்கு ஆப்ஷன் இருக்கு. நமக்கு ஆப்ஷன் இருந்தால் தான், நமக்கு உரிமை சுதந்திரம் இருந்தால் மட்டும்தான் அது கர்மானிட்டே வர முடியும். எல்லாமே இறைவன் தான் செய்கிறாங்கன்னு அப்போ நமக்கு கர்மாவே கிடையாது. இப்போ கர்மானு சொல்லி ஒன்று வந்ததுனாலே நமக்கு அங்கே செய்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு தான் அர்த்தம் வருது. அதனால நமக்கு தான், நம்ம நம்முடைய செயலுக்கு நாம தான் பொறுப்பு. அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இவ்வாறு வாழ வேண்டும் என்று வரைமுறை ஏற்படுத்தி அதன்படி வாழ முற்படுவது மனதுக்கு ஒத்த முடிவா அல்லது முரண்பாடானதா? இது வந்து புற ரீதியாக ஒரு ஒழுக்கமான வாழ்வு, ஒரு சரியான வாழ்வு, ஒரு அறிவுள்ள வாழ்வுன்னு வாழ்றது வந்து புற ரீதியானது தான் சரி. புறத்தளவில் வந்து அகத்தளவில் வந்து நம்ம இப்படி தான் வாழணும் அப்படி தான் வாழணும்னு சொல்லி இவர் நினைக்கிறது தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணமானது. புறத்தளவையும் அகத்தையும் போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அகம்னா என்ன, புறம்னா என்ன, அகத்தை பொறுத்தளவில் மொத்தத்தில் என்ன சொன்னா எல்லாமே சரியாகணும். அகத்தளவில் நம்ம இயல்பும் சரியாகத்தான் செய்யணும், புறத்துலையும் சரியாகத்தான் செய்யணும். ஆனால் என்னென்னு சொன்னால் அகத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்னென்னு சொன்னால் நம்முடைய அகத்தை அப்படியே ஏற்றுக்கிறதுனால அகம் சரியாகுது. அகத்தை நம்ம எடுத்து போராடாதனால இன்னும் போராடிட்டு இருந்தோம்னு சொன்னால் அகம் இன்னும் கேடுகிட்டு தான் போயிட்டே இருக்கும், இன்னும் கீழான நிலையில தான் இருக்கும், இந்த நிலையில தான் இருக்கும். செக் மாடு சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி அதே இடத்துல தான் சுற்றிட்டே இருக்கும். அதை அப்படியே விட்டுட்டோம்னா தானாகவே சரியாயிடும். அவன் தானாக சரியாகிறத வந்து அதுபோக்கில் விட்டுட்டோம்னா சரியாயிடும். ஆனால் புறம் வந்து புற உலகு வந்து அதுபோக்கில் விட்டால் சரியாகாது. அப்போ அங்கே வந்து சரியான முயற்சிகள்னாலையும் சரியான திட்டங்கள் மூலமாக தான் அதை சரிப்படுத்த முடியும். அடுத்தாப்புல ஒரு கேள்வி கேட்குறாங்க, கவலை வரும்போது கோபம் வரும்போதும் உடனே சிந்திக்க கடைபிடிக்க வேண்டியது பற்றி கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நன்றாக இருக்கும். அதாவது இப்போ நமக்கு வந்து ஒரு கோபம் வருது அல்லது கவலை வருது, இப்படி வரும்பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு இன்ப நுகர்ச்சியும் துன்ப நுகர்ச்சியும் அதோட சேர்ந்தே வந்துடும். இப்போ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துது. நம்ம வந்து எதுவுமே நாமளா, அந்த உணர்வுகள் வந்து நாமளாக கொண்டு வரோமா அதுவாக வருதாங்கிறது அதில் நம்ம கேள்வி. இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சி வருது, துன்பம் வருது, ஒரு கோபம் வருது, பயம் வருது, இதெல்லாம் வந்து அதுவாக வருதா நாமளாக கொண்டு வரோமா? இப்போ நீங்கள் ஒரு சினிமாவில் நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுங்க,
சினிமாவில் நடிக்கிறீங்கன்னு நீங்கள் மட்டும் அப்படியே உட்காந்துட்டு இருந்த முடியாது. கோபப்படுற மாதிரி நடிக்கணும், பயப்படுற மாதிரி நடிக்கணும், துக்கப்படுற மாதிரி நடிக்கணும். இப்போ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அந்த உணர்வுகளை நீங்கள் ஜெனரேட் பண்ணுறீங்க. ஆனால் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் உணர்வுகளை வந்து நீங்கள் ஜெனரேட் பண்ணுறீங்களா? நீங்கள் ஏதாவது துக்கப்படும் போதோ கோபப்படும் பொழுதோ நீங்களாவா ஜெனரேட் பண்ணுறீங்க? அதுவாக வருது. அப்போ அதுவாக வர்றதை வந்து நீங்களாக கொண்டு வந்ததாக நினச்சிக்கிட்றீங்க. நீங்களாக கொண்டு வந்ததை தான் அது உங்கள் கண்ட்ரோல்லையும் இருக்குது, கையிலையும் இருக்குது. நீங்களாக கொண்டு வந்தீங்கன்னா எப்போ வேணாலும் அதை அப்புறப்படுத்திட முடியும். நீங்கள் சினிமாவில் நடிக்க சொல்கிறேன் அழுகிற மாதிரி நடின்னு சொல்லி அழுத போதப்பான்னு சொல்லி உடனே நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் அழுகு. இங்கே நீங்கள் சுயமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு உணர்வு வந்துன்னு சொல்லி சொன்னால், உங்களை அறியாமல் வந்துன்னு சொன்னால் அது உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. அதுவாக வருது. அது எவ்வளோ வேகத்தில் வருதோ அந்த வேகத்தில் இருந்துட்டு அப்பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ இதில் என்ன சொன்னால், உங்களை அறியாமலே வரக்கூடிய உணர்வுகள் வந்து அதில் வந்து நாமளாக வந்து நாம் கொண்டு வந்ததாக நீங்கள் அடாப்ட் பண்ணும் பொழுது தான் அதை சீரமைக்கிறதுக்கு போராட வேண்டிய அவசியம் வந்துடுது. அப்போ உங்களை அறியாமலே வரக்கூடியதெல்லாம் அதுவாக வர்றதா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அது சீரமைக்கிற பொறுப்பு அங்கே இல்லை. ஏன்னா உண்மையில் நீங்களும் கொண்டாடலை, உங்களால் சீரமைக்கவும் முடியவும் முடியாது. நீங்கள் சீரமைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது வந்து உங்களை சுற்றி உங்களுக்கு பின்னால் வந்துடாது. நீங்கள் முன்னால் போகிற மாதிரி இப்போ அது நீங்கள் அப்புறப்படுத்துகிற மாதிரி அப்புறப்படுத்திங்க, அது வந்து பின்னாலே வந்துடாது. அது ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த உணர்வுகள் வந்து தானாக வர்றதா நீங்களாக கொண்டு வர்றீங்கங்கிற பொறுத்துதான். அப்போ தானாக வர்றதை வந்து நாம் அப்புறப்படுத்துறதுக்கு அவசியமே இல்லை. தான் அது நான் அதுவாகவே போயிடும். இப்போ இதில் என்ன வருதுன்னு சொல்லிச்சோன்னா, ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டேட் நம்ம இருக்கணும்னு சொல்லி நாம் ஒரு ஐடியலை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த ஐடியல் தான் என்ன பண்ணியிருந்துச்சுன்னா, ஒரு ஷார்ட்டை கையில் எடுத்துகிட்டு இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நிர்வாகம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த நிர்வாகத்தை நம்ம கையில் ஒரு கீழே போட்டுக்கோம்னு சொன்னாலே அங்கே சீனை முடிஞ்சு போயிடும், அங்கே பிரச்சனை இல்லாமல் போயிடும். உண்மையில் நம்ம கையில் போட்டுக்கோங்கன்னா அந்த பிரச்சனை இருக்கலாம் செய்வாங்க, இல்லாமலே போயிடும். நம்முடைய இயல்புகள் வந்து நம்ம அதை டீல் பண்ணாமல் இருந்தோன்னா அந்த இயல்புகள் அப்படியே இருக்கணும்னா அப்படியே இல்லை, அது மாறி போயிட்டே இருக்கும். இல்லை எல்லா உணர்வுகளுமே அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தற்காலிகமாக வந்துட்டு தற்காலிகமாக போகிற இயல்புல தான் இருக்குது. அதனால் அதை எதிர்த்து நம்ம போராடாமல் இருக்கிறது தான் நமக்கு ஒரு சரியான ஒரு இது.